உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கீர்த்திக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் அவளுக்கும் மனோவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நாம நிரந்தரமா இந்த வீட்லயே இருந்துடலாம். அதுக்கப்புறம் தான் இந்த பவித்ராவுக்கு இருக்கு. அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். ஆட விட்டு வேடிக்கை பார்ப்போம். பவித்ரா உள்ள வரலாமாமா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? உள்ள வாங்க வாங்க மாமா. உட்காருங்க மாமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. சொல்லுங்க மாமா. அரவிந்த் போனதுக்கு அப்புறம் சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சு இதுவரைக்கும் அதுக்கான சூழ்நிலை அமையல. இப்ப பேசலான்னு நினைக்கிறேம்மா. சொல்லுங்க மாமா. நீ ரொம்ப சின்ன பொண்ணுமா. இந்த வயசுல எதிர்பாராதது எல்லாம் நடந்து போச்சு. போகட்டும், அத பத்தி பேச இப்ப பிரயோஜனம் இல்லை. பவித்ரா, உனக்குன்னு ஒரு எதிர்காலம் அமையணும்னு நான் விரும்புறேன். உன்னோட எதிர்காலத்தை பத்தி உனக்கு ஒரு கனவு இருந்திருக்கோம் இல்லையா? அது என்னன்னு எங்ககிட்ட சொல்லுமா, நாங்க அதுக்கு துணையா இருக்கோம். அடுத்து நீ என்ன செய்யலாம்னு நினைக்கிற? என்னம்மா? இல்லைன்னு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவித்ரா அடுத்து என்ன பண்ண போறேனே தெரியல, எதிர்காலமே இருண்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்களும் அதே விஷயத்த தான் பேசுறீங்க, அதனாலதான் அவ அப்படி பாக்குறா. ஓ அப்படியா? என்கிட்ட அரவிந்த் கேட்டுக்கிட்டே இருக்காமா, பவித்ரா எதிர்காலத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு அவன் என்கிட்ட கேட்டாமா? நானும் இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அரவிந்தும் இத பத்தி உங்ககிட்ட பேச சொல்றாமா? மாமா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு சில ஆசைகள் உண்டு. அதுல முக்கியமானது தாத்தா பாட்டிய கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கணுங்கிறது. சுயமா என்னோட காலில் நின்று ஒரு வேலைக்கு போய் என் தாத்தா பாட்டிய பாத்துக்கணும்னு நினைச்சேன். இது அரவிந்துக்கும் நல்லா தெரியும் மாமா. ஆமாமா, எங்ககிட்டயே சொல்லிருக்கியே, எங்களுக்கும் தெரியும். என்னோட சம்பளத்துல தான் நான் என் தாத்தா பாட்டிய பாத்துக்கணும். அந்த முடிவில் மாற்றம் இல்லை. நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் மாமா. நல்ல விஷயம்தான். ஆனா நீ ஏன் வெளியில வேலைக்கு போகணும்? நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்மளோட பிசினஸ்லயே நீ இருக்கலாம்மா. நீ ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கேன்னு நாங்க எல்லாரும் ஏற்கனவே சொல்லிருக்கோம். டாக்குமெண்ட்ல கூட மாத்தி இருக்கோம் இல்லம்மா. அரவிந்த் இருக்கும் போதே இதெல்லாம் செஞ்சது தானே? கரெக்ட் தான் மாமா. அப்போ அரவிந்த் சப்போர்ட்டா இருந்தாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ சூழ்நிலை சரியில்லை. என்ன சூழ்நிலை சரியில்லை பவித்ரா? அப்பா சொல்ற மாதிரி நம்ம பிசினஸ்லயே நீ வேலையில இருக்கலாம். இல்ல அதே, அதுல நிறைய பிரச்சனை வரும். இப்போ தெரியாது, ஆனா பின்னாடி நிறைய பிரச்சனைங்க வரும். நான் யோசிச்சுதான் சொல்றேன். இல்லம்மா, எந்த பிரச்சனையும் வராது. நீ நம்ம வீட்லயே இருக்கலாம், இங்கேயே இருக்கலாம். இது நம்ம வீடு, இது உன் வீடு. உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் இருக்கோம். குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். நீ தாராளமா வேலைக்கு போகலாம், நம்ம பிசினஸ பாத்துக்கலாம். நீ முழு மூச்சா இறங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் உனக்கு செய்யற பெரிய விஷயமா இருக்கும். எல்லா விதத்திலையும் நாங்க உனக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான் மாமா. ஆனா உங்க ஃபேமிலி பிசினஸ்ல நான் தலையிட வேண்டாம்னு யோசிக்கிறேன். அரவிந்துடைய கனவுமா இந்த ப்ராஜெக்ட்? வயசானவங்களுக்கு வீடு கட்டி தரணுங்கிறது அரவிந்துடைய கனவு.
பாதியில அவன் விட்டுட்டு போனத நீ எடுத்து செய்யறதுதான் சரியா இருக்கும். அரவிந்தும் அதத்தாம சொல்றான். நீயும் ஆதியும் சேர்ந்து இத சரியானபடி செஞ்சு கொடுக்கறதுதான் அரவிந்துக்கு நீங்க செஞ்சு கொடுக்கிற மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அப்பதான் அரவிந்த் அமைதி அடைவான். அண்ணன் சொல்றது கரெக்ட் தான் பவித்ரா, நீ யோசிக்காத, உனக்கு நிறைய திறமை இருக்கு, நீ இத பயன்படுத்திக்கோ பவித்ரா. சும்மா இருந்தனா மனசு கண்டதே யோசிக்கும். ஆதி, அப்பா நீ என்னடா நினைக்கிற? அப்பா நான் என் சம்மதத்தை எப்போ சொல்லிட்டேன், பவித்ரா இந்த பிசினஸ்ல நம்ம கூட இருக்கிறது தான் சரியா இருக்கும். அப்பா அவளுக்கு அந்த திறமை இருக்குப்பா. சீதா அண்ணா, என்னோட பதில தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. கீர்த்தி நீ என்னமா நினைக்கிற? திடீர்னு ஏன் பையன் கிட்ட கேக்குறீங்க? என்னோட விருப்பத்தை கேட்டா எல்லாரும் எல்லா விஷயத்தையும் செய்றீங்க. ஆனா ஒண்ணு, அரவிந்தன் என்னோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது, என்னால சில விஷயங்களை ஏத்துக்கவும் முடியாது. சரி, நான் எதுவும் பேசல, உங்க இஷ்டம். எனக்கு எக்ஸாம்க்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நான் போறேன். அவ சின்ன பொண்ணுமா, அவளை விடு. இது ஏற்கனவே அரவிந்த் எடுத்த முடிவுதான், அதுக்கு நீ உடன்படணும். கண்டிப்பா நீ ஏத்துக்குவேன்னு நான் நம்புறேன். வயசானவங்களுக்காக கட்டுற புது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இனி உன்னோட பொறுப்பு. அதை சரியா செஞ்சு கொடுப்பேன்னு நான் நம்புறேன். அதுக்கான சம்பளம் உனக்கு வந்துடும். நீ உன் ஆசைப்படி உன் தாத்தா பாட்டிய பாத்துக்கலாம். சீதா, நீ பவித்ரா கிட்ட பேசுமா, நான் வரேன். பாத்தியா பவித்ரா, உன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டுகிட்டே இருந்தல்ல, அண்ணனே ஒரு வழி சொல்லிட்டு போறாரு, பாத்தியா? சீதாமா, அது சரி, ஆனா எதுக்கு எடுத்தாலும் அப்பா அரவிந்த் சொன்னா அரவிந்த் சொன்னான்னு சொல்றாரு. என்ன சீதாமா அங்க நடந்துகிட்டு இருக்கு? இத நாம கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். ஆதி, நம்ம கூட தான் அரவிந்த் இருக்கான்னு அண்ணன் நம்புறாருடா, அதை நாம கெடுக்க வேண்டாம், அவரே சரியாயிடுவாரு. நானும் கவனிச்சேன் சீதாமா, எல்லாத்துக்கும் அரவிந்தையே சொல்றாரு. இனிமே மாமாவை கவனிக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த வீடே இனி உன்னோட பொறுப்பு தான். பவித்ரா, நான் நிஜமா தான் சொல்றேன், இந்த வீடே இனிமே உன்னோட பொறுப்பு, நாங்க எல்லாருமே உன்னோட பொறுப்பு தான். கீர்த்தி கண்ணு, என்ன ஆச்சு அப்படி? அங்க என்னதான் பேசினாங்க? இனிமே பவித்ராவை ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்பா அவகிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாரு, எனக்கு எங்கேயாச்சும் ஓடி போலான்னு இருக்கு. கீர்த்தி, இத நாங்க ஏற்கனவே யோசிச்சு கீர்த்தி, அது உனக்கு இன்னைக்குதான் தெரியுது. அதனாலதான் கீர்த்தி, நாங்கெல்லாம் ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சிருக்கோம், அத செஞ்சா மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும். என்ன பண்ணணும் அத்த? கீர்த்தி, படிப்பு முடிஞ்சதுமே உனக்கும் மனவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். என்னது கல்யாணமா? இப்பவே வா, நான் மேல படிக்கணும், அதுவும் இப்ப வீடு இருக்கிற நிலைமையில என்னால கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாது, நான் படிச்சே ஆகணும். ஐயோ கீர்த்தி கண்ணு, என்ன நீயா, இந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல நாங்க பேசிட்டு இருக்கோம். இத பாரு, நீ மேற்கொண்டு படிக்கலாம், ஆனா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு படி. டேய், என்னடா சொல்ற? ஆமாமா, கீர்த்தி என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாளோ அதுக்கு நான் டபுள் சப்போர்ட்டா இருப்பேன். கீர்த்தி, இதுல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதெல்லாம் எனக்கு இல்ல மனு, ஆனா எப்படி கல்யாணம் பண்ணிட்டு படிக்க முடியும்? நீ எங்கயாவது ஓடிட போறியா, இல்ல நான் எங்கயாவது போயிட போறேனா? ஐயோ, அதுக்கு இல்ல கீர்த்தி கண்ணு, நீயே யோசிச்சு பாரு, எந்த நேரமும் எங்களுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையுமா குடுக்கறாங்க, நீயே சொல்ல.
என்ன செய்யறது கீர்த்தி கண்ணு? இது என் சொந்த தங்கச்சியோட வீடு, ஆனா எங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. யாரோ வர்றாங்க, போறவன் வர்றவன் எல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு போறான். எங்களை யாருமே இங்க மதிக்கிறது இல்ல. அது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா கீர்த்தி? இத பாருடா, இது எல்லாத்தையும் நாங்க உனக்காக மட்டும்தான் தாங்கிட்டு இருக்கோம். நீ மட்டும் மனோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா, இது கீர்த்தியோட வீடுன்னு எங்களால உரிமையோட இருக்க முடியும்ல. கீர்த்தி கண்ணு, உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் தான், அததான் நாங்களும் சொல்றோம். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டே அத படி. அத்தை, அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நல்ல சந்தர்ப்பத்தை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சந்தர்ப்பம் அமைஞ்ச உடனே உங்க அப்பா கிட்ட நாங்களே பேசுறோம். அது மட்டும் இல்ல கீர்த்தி கண்ணு, ஒவ்வொரு நாளும் மனோ வெளிய போய் வேலை தேடி தேடி அலைஞ்சுகிட்டு தான் இருக்கான். உனக்கும் மனோக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைய, நம்ம கம்பெனிலயே அவன் செட்டில் ஆயிடலாம் இல்ல? எங்கயோ இருந்து வந்த பவித்ராக்கு உங்க அப்பா முக்கியத்துவம் கொடுத்து கம்பெனி வேலை எல்லாம் செய்ய சொல்றாரு. ஏன் மனோ செய்ய மாட்டானா? செஞ்சுதான ஆகணும். அவன் வீட்டு மாப்பிள்ளைன்னு ஆயிட்டா அவன் எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். ஆமாமா, எனக்கு இருக்க திறமைக்கு நான் பெரிய இடத்துக்கு போக வேண்டியது. எப்படி வேலை செய்யறேன்னு மட்டும் பாரு. எனக்கு கரெக்டான சந்தர்ப்பமே கிடைக்கல. இப்ப மட்டும் கிடைச்சது. இந்த பிசினஸ் எப்படி முன்னேத்தி கொண்டு வரணும்? இதுதான் உழைப்புங்கிறது. இப்போ எனக்கு எக்ஸாமுக்கு கிளம்பணும், அப்புறம் பேசிக்கலாம். கீர்த்தி, பதில் சொல்லிட்டு போமா? கல்யாணத்தை பண்ணிடலாமா? அடேங்க அப்பா, இதுக்கு மேல பதில் சொல்லணுமா வாசுகி? என் மருமக வாயால சொல்லாம முகத்திலேயே காட்டிட்டான். மனோ பாத்தியாடா? அப்புறம் என்ன, இப்பவே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா? போங்க மாமா. வெக்கத்து பாரு. இத புடிங்க பவித்ரா கண்ணு. என்னமா நீ, நான் உன்கிட்ட அப்ப என்ன சொன்னேன்? வாசுகி சித்தின்னு கூப்பிடு, நான் உடனே வந்துடுறேன்னு சொன்னேன்ல. உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் சாதாரணமா தான் வந்தேன். நான் சொல்லிட்டேனே, இனிமே பவித்ராவை நான் தான் பாத்துப்பேன். முறைப்படி பார்த்தா இவனுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். அண்ணே, நான் சொல்றதும் சரிதானே? பவித்ராவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே? புத்தி வந்தா சரி. என்ன மாமா, அத்தை மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்க எதுவும் பேசல? மாப்ள, எனக்கும் சேர்த்துதான் வாசுகியே பேசிக்கிட்டு இருக்கா. அவ ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கா, அதனாலதான் விட்டுட்டேன். ஆமாமா, அத்தை பேசும்போது நீங்க அமைதியா இருக்கிறது எப்பவும் நடக்கிறது தானே? டே அழுக்கு மாப்ள, நக்கலு. பவி, இதுல ஒரு திங்ஸ் எல்லாம் இருக்கு, உள்ள எடுத்து வச்சு. டே மாப்ள, இரு இரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ என்ன சாதாரண பொண்ணா? அவளை போய் பெட்டியெல்லாம் தூக்க சொல்ற? அவ பெட்டியெல்லாம் தூக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏன்டா அவளை போய் வேலை வாங்குற? நான் இங்க எதுக்கு இருக்கிறேன்? பவித்ரா, நான் உன்னோட ரூம்ல இதை கொண்டு போய் வச்சிடறேன். தள்ளுறாளுக்கு மாப்ள. Thank you.
அப்பா, நான் எக்ஸாம் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா, நல்லபடியா எழுதிட்டு வா. சரிப்பா. சீதாமா, சீதாமா, நீங்களும் வாங்க. கீர்த்தி, நான் எக்ஸாம் எழுதிட்டு வரேம்மா. நல்லபடியா எழுதிட்டு வா, சென்டம் வாங்கணும். சரியா? சரிங்க சீதாம்மா. கீர்த்தி, நல்லா படிச்சிருக்க. நைட் எல்லாம் நானும் அத்தையும் உன் கூடவே உட்காந்து டீ எல்லாம் போட்டு கொடுத்து உன்னை நல்லா படிக்க வச்சிருக்கோம். நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வரணும். என்ன, இந்த மாமாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. நல்லபடியா எழுது. ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்க, உன் மாமாவை நினைச்சுக்க. டக்குன்னு உடனே உனக்கு பதில் ஞாபகம் வந்துரு. என்ன ஏய் அழுக்கு மாப்பிள, என்ன? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, நீங்க நடத்துக்கு நடத்துங்க. அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. சீதாம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. கீர்த்தி, ஆதிகிட்ட சொல்லிட்டு போயேன். ஆதி என்னோட அண்ணன், அவனே சும்மா இருக்கான், எதுவும் சொல்லல. நீங்க எதுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து கேக்குறீங்க? All the best, Kirti. எப்ப நான் எக்ஸாமுக்கு போனாலும் அரவிந்த் அண்ணன் கிட்ட சொல்லாம போக மாட்டேன். அரவிந்த் அண்ணன் தான் என்ன பிளஸ் பண்ணி அனுப்புவாரு. இன்னைக்கு நான் அரவிந்த் அண்ணன ரொம்ப மிஸ் பண்றேன். பவித்ரா, ஜானகி படத்துக்கு கீழே குங்குமம் இருக்குமா, அதை எடுத்துட்டு வாமா. நானா? ஆமா, நீதான், எடுத்துட்டு வாமா. போமா, போய் எடுத்துட்டு வா, போ. மாமா, நான் எப்படி? நான் தான் சொல்றேன் இல்லம்மா, அந்த படத்துக்கு கீழே இருக்கு, போய் எடுத்துட்டு வா, போ. கீர்த்தி எக்ஸாமுக்கு போறால அவளுக்கு குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புமா. மாமா, நான் போய். ஏமா, அரவிந்த் நம்ம கூட தான் இருக்கான். உங்க யாருக்கும் தெரியல போட்டிருக்கு, ஆனா அவன் இங்கதான் இருக்கான். அவன் சார்பா நீ வச்சு விடுமா. அவன் எப்பவும் சொல்லுவான், பவித்ரா நம்ம வீட்டில் ஒருத்தின்னு. அவன் இப்ப கூட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நீ கீர்த்திக்கு வச்சு விடு. கீர்த்தி, அப்பா முன்னாடி பவித்ராவை எதுவும் சொல்லிடாத. பெற்று விடுமா, போ. பெற்று விடுமா.
ஆல் தி பெஸ்ட். நல்ல எக்ஸாம் எழுது.